ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 10th தமிழில் 3rd யூனிட்டில் நம்ம இப்போ 4th பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் உரைநடை பார்த்துருப்போம், செகண்டு செயல் பார்த்துருப்போம், தேர்டு வந்து துணைப்பாடம் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம 4th பார்ட்டில் இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த இலக்கணத்தோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, தொகா நிலைத்தொடர்கள். தொகா நிலைத்தொடர்கள், தொகா அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி படத்தில் நம்ம பார்த்தோம், தொகை நிலை தொடர்கள்னு பார்த்தோம். தொகைனா நான் என்ன ஞாபகம் வைக்க சொன்னேன், தொலைஞ்சு போனது, மறைஞ்சு வர்றது. தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இருக்காது, மறைஞ்சு போயிருச்சு. அப்போ தொகை அப்படின்னா தொலைன்னு நான் சொன்னேன். அப்போ தொகா நிலை தொடர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்குது, ஒரு சொற்றொடர் வந்து இருக்குது, இதில் ரெண்டு சொற்கள் இருக்குது, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சொல்லோ உருபோ ஒன்று இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் வந்து தொகா நிலை தொடர். மேக்ஸிமம் வந்து என்னென்னா இருக்காது, சொல்லோ சொல்லுருவோ இல்லாமல் நார்மலாகவே நமக்கு வந்து அர்த்தம் சொல்லக்கூடிய ஒன்று தான் தொகா நிலை தொடர்கள். இதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். காற்று வீசியது, எடுத்துக்காட்டு பாருங்கள், காற்று வீசியது. இதில் காற்று அப்படின்றது எழுவாய், வீசியது அப்படின்றது பயனிலை. அப்போ எழுவாயும் பயனிலையும் வந்திருக்கு, வேறு சொல்லி இதுக்கு வந்து தேவையில்லை. காற்று வீசியது, காற்றுக்கு வீசியது, காற்றை வீசியது, காற்றால் வீசியது அப்படின்னு சொல்லி உவம உருபு எது போட்டாலுமோ அல்லது வந்து வேற்றுமை உருபு எது போட்டாலுமோ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி உருபுகளோ அல்லது எக்ஸ்ட்ரா எந்த வார்த்தைகளுமே இல்லாமல், எந்த எழுத்துக்களுமே இல்லாமலே நார்மலாகவே எந்ததுமே இல்லாமல் என்ன தருது, அர்த்தம் வந்து தருது. அப்போ இதுதான் வந்து என்னென்னா தொகா நிலை தொடர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இடையில வேற வார்த்தை எதுவுமே தேவையில்லை, வேறு சொல் வேண்டாம், வேறு சொல் இடையில வந்து தேவையில்லை. அதுதான் என்ன அப்படின்னா தொகா நிலை தொடர்கள். தொகா நிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படுது அப்படின்னா 9 வகைப்படுது. என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எழுவாய் தொடர், விளைத்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி 9 வகைப்படுது. எத்தனை? 9. இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எழுவாய் தொடர். எழுவாய் தொடர், இதை நம்ம எப்படி எழுதுவோம், எழுவாய் பிளஸ் தொடர். எழுவாய தொடர்ந்து ஒரு வார்த்தை வரும், எழுவாய தொடர்ந்து வார்த்தை வரணும், அல்லது எழுவாய் வந்து எழுவாய் வந்து அதில் வந்து தொடர்ந்து ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸாக வந்து இருக்கும், அதான் எழுவாய் தொடர். எழுவாயுடன் என்ன தொடர்ந்து வரணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேர் வரலாம், வினை வரலாம், வினா வரலாம். பெயர், வினை, வினா. பெயர், வினை, வினா, இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஒரு எழுவாய்க்கு அப்புறம் வரலாம். இங்கே நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம். இனியன் கவிஞர். இனியன் அப்படின்றது ஒரு பேர் தான், அது ஒரு எழுவாய். இங்கே கவிஞர் அப்படின்றது என்னது? ஒரு பேர். அப்போ எழுவாயோட பேர் வந்து தொடர்ந்து வந்திருக்கு. எழுவாய் தொடர், எழுவாயை தொடர்ந்து ஒரு பேர் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், காவிரி பாய்ந்தது. காவிரி அப்படின்றது எழுவாய், பாய்ந்தது அப்படின்றது ஒரு வினை, ஒரு செயல். அப்போ எழுவாயை தொடர்ந்து வினை சொல் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், பேருந்து வருமா. பேருந்து அப்படின்றது எழுவாய், வருமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க், வினா. அப்போ எழுவாயை தொடர்ந்து வந்திருக்கிறது ஒரு வினா. அப்போ எழுவாயை தொடர்ந்து ஏதாவது வந்திருந்துச்சு, பெயரோ வினையோ வினாவோ ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து எழுவாய் தொடர். இந்த எழுவாய் தொடர் அப்படின்றது பயனிலை வரும், மூணு தொடர்களையுமே பெயர், வினை, வினா ஏதாவது ஒன்று வந்து வரும். இந்த மாதிரி வரக்கூடியதான் எழுவாய் தொடர். பெயர், வினை, வினா. பெயர், வினை, வினா. நெக்ஸ்ட்டு விழித்தொடர். விழித்தொடர் அப்படின்றது என்ன அப்படின்னா, விழி, அதாவது விழி அப்படின்றது நமக்கு தெரியும், நண்பா எழுது, நண்பா அப்படின்றது விழி பெயர், எழுது அப்படின்றது பயனிலை. விழித்தொடர், விழி வார்த்தை, அந்த விழி அப்படின்றது என்னது, ஆச்சரியமா, வியப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை விழித்தொடர், விழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி விழியோட தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது விழித்தொடர். நண்பா அப்படின்றது விழி, தொடர்ந்து வரக்கூடியது எழுது, நண்பா எழுது. அப்போ விழிய தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து விழித்தொடர். நெக்ஸ்ட்டு வினைமுற்று தொடர். வினை முற்றாகிறனோ அதை தொடர்ந்து ஏதாவது ஒன்று வரணும். இப்போ வினை முற்று பெற்றுச்சு, அதை தொடர்ந்து ஒரு பேர் வந்து வந்திருக்கு. பாடினாள் கண்ணகி, பாடினாள் அப்படின்றது வினை முற்று, பாடிட்டா, பாடிட்டா கண்ணகி. அப்போ பாடினான்றது வினை முற்று, அதை தொடர்ந்து ஒரு பெயர் வந்திருந்துச்சு அப்படின்னா வினை முற்று தொடர். வினை முற்று முடிஞ்சு அதோட ஒரு பெயர் வந்து வரணும், அது வினை முற்று தொடர். நெக்ஸ்ட்டு பெயர் எச்சத்தொடர், வினை எச்சத்தொடர். இது ரெண்டுமே என்னது, எச்சம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பெயர் எச்சத்தொடர், வினை எச்சத்தொடர். எச்சமாக நிற்கணும், அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை வந்து வரணும். எச்சமாக நிற்கணும், அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை வந்து வரணும். இப்போ பெயரச்ச தொடர் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். கேட்ட பாடல். கேட்ட அப்படின்றது, கேட்ட அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் என்ன, முடியவே இல்லை, எச்சமாக தான் இருக்குது, தொங்கிக்கிட்டு நிற்கிது. அப்போ கேட்ட அப்படின்ற எச்ச வினை பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடியுது, அதுதான்
பெயர் எச்சம். எச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா தொக்கி நிற்கிறது. பாடல்ன்றது பெயர், பெயர் சொல். கேட்ட அப்படின்றது எச்ச சொல். அப்போ பெயரெச்ச தொடர், ரெண்டும் தொடர்ந்து வர்றதா தான் பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை. கேட்டல் அப்படின்றது ஒரு தொழில் தானே, வினை தானே. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரெச்ச தொடர். இந்த முற்று பெறாத வினையோட அதுக்கப்புறம் வந்து ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்ச தொடர். நெக்ஸ்ட்டு வினையச்ச தொடர். வினையச்ச தொடர் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், பாடி மகிழ்ந்தனர். முற்று பெறலை, பாடி அப்படின்றது முற்று பெறலை, பாடினார்கள், பாடினால் எதுவுமே முற்று பெறலை. அப்போ முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்ந்து. பாடி பாடுதலுன்றதும் ஒரு வினை தான், மகிழ்தலும் ஒரு வினை தான். அப்போ முற்று பெறாத வினை சொல் இன்னொரு வினை சொல்லை கொண்டு முடிகிறது தான் வினையச்ச தொடர். பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. இது எச்ச வினையச்ச தொடர். நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொடர்கள். வேற்றுமை தொகாநிலை தொடர்கள், வேற்றுமை தொடர்கள்னு சொல்லுவாங்க. வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். இதே இது வேற்றுமை தொகைனா என்னது, வேற்றுமை தொகை, தொகைனாலே தொலைஞ்சு போகிறது. அப்போ வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா, வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. இதே இது வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற்றுமை தொகா தொடர் அல்லது தொகா நிலை தொடர் அப்படின்றத சொல்லுவாங்க. கட்டுரை படித்தால், கட்டுரையை படித்தால், கட்டுரை படித்தால் அப்படின்னா, கட்டுரை படித்தால் அப்படின்னா அது வந்து தொகா வேற்றுமை தொகை. ஏன் அப்படின்னா தொகைனா தொலைஞ்சிருச்சு, கட்டுரையை அந்த ஐ வந்து இல்லை. இது கட்டுரையை படித்தால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஐயாள்கோ இன்னதுக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்து ஒரு பொருளை வந்து உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் காட்டினார், அன்பு காட்டினார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அன்பு காட்டினார், அன்பு காட்டினார் அப்படின்றப்ப என்ன காட்டினார், அன்பால் காட்டினாரா அன்புக்கு காட்டினாரா எதுவும் நமக்கு தெரியலை. அப்போ அன்பால் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு என்ன செஞ்சிருக்கு, வெளிப்பட்டு வந்திருக்கு. வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை தொடர். வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொகைநிலை தொடர். இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அறிஞருக்கு பொன்னாடை, அறிஞருக்கு கூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ வேற்றுமை தொகாநிலை தொடர். நெக்ஸ்ட்டு இடைச்சொல் தொடர். இடைச்சொல்கள் நிறையா இருக்குது, மற்றும், மற்ற, இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குது. இந்த இடைச்சொல்லுக்கு அப்புறமா ஒரு பெயரோ வினையோ ஏதாவது வந்து தொடர்ந்து வரணும். நம்ம வந்து எழுவாய் தொடருக்கு அப்புறம் பார்த்தோம்ல, பெயர் வினை வினா ஏதாவது ஒன்று தொடர்ந்து வரணும்னு. அதே மாதிரி இடைச்சொல்லுக்கு அப்புறமா ஏதாவது ஒன்று தொடர்ந்து வரணும். இடைச்சொல்லுக்கு அப்புறமா அப்படின்னா என்ன தொடர்ந்து வரணும், இடைச்சொல் வரணும். இப்போ மற்றுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெயரோ வினையோ ஏதோ ஒன்று வரலாம். பெயர் சொல் வந்து ஒன்றுன்னு வந்துருக்கு, அப்புறம் ரெண்டையும் சேர்த்தா மற்றொன்று, மற்று ப்ளஸ் ஒன்று மற்றொன்று. மற்றுன்றது இடைச்சொல், ஒன்றுன்றது பெயர் சொல். அப்போ மற்றொன்று அப்படின்னு வந்திருக்கிறது இடைச்சொல் தொடர். நெக்ஸ்ட்டு உரிச்சொல் தொடர். உரிச்சொல் அப்படின்றது நமக்கு நிறையா இருக்குது, தவ, தட, சால, சூழ அப்படின்னு சொல்லி நிறையா வந்து படிச்சிருப்போம். அந்த உரி சொல்லை தொடர்ந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். இப்போ சால சிறந்ததுன்னு சொல்கிறோம், சாலன்ற வார்த்தை என்னது, உரிச்சொல், உரிச்சொல். இதுக்கப்புறம் ஒன்று தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, சால அப்படின்றது உரிச்சொல், அதை நான் தொடர்ந்து சிறந்தது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ சால சிறந்தது, மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வந்து வருது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உரிசொல் தொடர். நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தை, மூணு வார்த்தை, நாலு வார்த்தை கூட வரலாம், ரெண்டுலேருந்து நாலு வார்த்தை கூட வரலாம். ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரணும், இடையில மெய்யெழுத்து வரக்கூடாது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் வந்து இருக்கும். இப்போ சலசல, தட தட, இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா அர்த்தம் வந்து இருக்காது. இப்போ சலசல பேச்சு சத்தம் கேட்குது அப்படின்னா சல சல, அது ரெண்டையும் பிரித்தோம், இந்த சலக்கு அர்த்தம் கிடையாது, இந்த சலக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் அடுக்கு தொடரில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருக வருக வருக, எந்த வருகை எடுத்தாலுமே நமக்கு அர்த்தம் வந்திருக்கு. வருகனா வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருக 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 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரே சொல் ரெண்டு மூணு நாலு தடவை கூட வரலாம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுக்கி வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். இதான் வந்து என்னென்னா தொகாநிலை தொடர்கள். என்னென்ன பார்த்துருக்கோம், எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி தொகாநிலை தொடர்கள் மொத்தம் வந்து ஒன்பது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தெரியுமா அப்படின்றதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போ நம்ம எடுத்துக்காட்டிலிருந்து பார்ப்போம். கேட்க வேண்டிய பாடல், கேட்க வேண்டிய பாடல். இங்கே வந்து வேண்டிய அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சொல்லத்தக்க செய்தி, சொல்லத்தக்க. அப்போ வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த மாதிரி பெயரெச்சங்கள், செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டு வினையத்துடன் சேர்ப்பது மூலமாக வரக்கூடியதை தான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா இந்த பாடத்துக்கான இலக்கணம். மீதி இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சரையும் திருக்குறளையும் நம்ம தனித்தனி பார்ட்டாக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.